ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனில் வளர்ந்துருக்கிற இந்த பாவக்காயை தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பாவக்காய் வந்திருக்குல்ல, நிறைய பூவும் கூட விட்டுருக்கு. இந்த பாவக்காய் செடி எப்படி திரும்ப வளர்ந்துருக்கு? ஒன்றும் இல்லை, நம்ம ரோட் சைட்லலாம் வந்து குப்பமேட்டில் பாவக்காய் செடி வளரும்ல, அதுக்கு வந்து ஸ்பெஷலாக எந்த உரமும் போட மாட்டாங்க, அப்புறம் வந்து தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, அதுலேயே வந்து அழகாக பாவக்காயெலாம் வரும். அதே கான்செப்டில் தான் எங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க. இந்த மாடியில் வந்து செடியில் வந்து விழுகிற வேஸ்ட்டு, அப்புறம் வந்து கிச்சனில் வெஜிடபிள் வேஸ்ட், அதாவது சமைக்காத வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதெல்லாம் வச்சு இந்த தொட்டிக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதில் வந்து மண்ணே கிடையாது, வெறும் அந்த குப்பை மட்டும்தான். அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து மக்க வச்சு ஒரு குப்பை. இந்த டைல்ஸும் கூட, அதாவது இந்த தொட்டியும் கூட டைல்ஸ் வச்சு தான் எங்கள் அம்மா வந்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணிருக்காங்க. வீட்டில் வந்து வேஸ்ட்டாக கிடந்த டைல்ஸ்லாம் எடுத்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இந்த குப்பையை போட்டு மக்க வச்சுருக்காங்க. அந்த மக்க வச்ச குப்பையில் இந்த பாவக்காய் விதையை போட்டவும் இது வந்து இவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எந்த பந்தல் எதுவும் போடலை, வெறும் குச்சி வச்சு இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி வச்சுருக்காங்க, அதுலேயே அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த பாவக்காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அதனால் வந்து வளர்ந்த பாவக்காய் வரைக்கும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாவக்காய் வந்திருக்கு, கீழெல்லாம் வந்திருக்கு. ஆமாம், ரோட் சைடில் வந்து தண்ணி ஊற்ற மாட்டாங்க, இங்கே வந்து எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி தான் வளர்க்குறாங்க. இங்கெல்லாம் பாவக்காய் வந்திருக்கு. ஸோ இந்த பாவக்காயெல்லாம் இப்போ நம்ம எடுத்துருவோம். காலையில் தண்ணி ஊற்றிட்டேன், அந்த வெயிலுக்காக அது இலையெல்லாம் இது கூட எடுத்து விட்டுருவோம். வளர்த்துருச்சு, என்ன பண்ணுறது. இது குட்டி பாவக்காய் இருக்குது, இருக்கட்டும். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இங்கே இது இருக்கு. இது எவ்வளோ பெருசாக வரும்னு தெரியலையே, இப்படி இந்த சைஸுக்கே பழுத்துருக்கு. பாவக்காயும் இருக்குன்னு சொன்னால் அது நீளம் அந்த கீழே இருக்கு. பாரு, இந்த இது பாரு, பழுத்துருக்கா இந்த இடத்துல. அங்கே இருக்க பாவக்காய் இதுதான் நீளமாக வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, இந்த பாவக்காய்க்கும் இந்த பாவக்காய்க்கும் வித்தியாசம் பாரு. இந்த பாவக்காய்க்கு பாரு நீளமாக இருக்கா, இது நீளமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த பாவக்காய், இந்த பாவக்காய் வந்து பாரு உருண்டையாக இருக்கு. இப்போது மண்ணே இல்லாமல் வெறுமனை மக்குன குப்பையிலேருந்தே வந்த ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இந்த பாவக்காய் நமக்கு. இது ஈஸியாக பண்ணுற வேலை தானே நமக்கு, கார்டனிங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுறது வேலை தானே. சந்தோஷமாக இதில் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து மேற்கொண்டு வந்து மக்க வச்சிட்ருக்கிறேன் குப்பையெல்லாம், அந்த குப்பையும் கொண்டு இதில் போட்டுருவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக ஜாலியாக கார்டனிங் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.